9th standard mathematics, page number 14, exercise 1.3, question number 3. If universal set equal to a comma b comma c comma d comma e comma f comma g comma h, universal set அப்படினாக்கா இருக்கிறதுலே வந்து சூப்பர் செட். இதுதான் இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ப்ராப்ளத்துக்குள்ள சூப்பர் செட். இதுக்கப்புறம் அவங்க ஏ பின்னு ரெண்டு செட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டு செட்டுமே இங்கே உள்ள சூப்பர் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதோட சப்செட்டாக தான் அதை எழுதணும். இதுக்கப்புறம் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் செட்டு ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த யூனிவர்சல் செட்லேருந்து உள்ள எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் செட்டு ஃபார்ம் பண்ணணும். அப்படி தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்து பண்ணலாம். அடுத்து ஏங்கிற செட்டு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். அடுத்து பிங்கிற செட் இருக்குது. அந்த பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? ஏ கமா டி கமா இ கமா ஹெச். இப்போ கொஸ்டினில் யூனிவர்சல் செட் அதில் உள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது, ரோஸ்டர் ஃபார்மில் தான் இருக்குது. சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ டேஸ். இந்த ஏ போட்டுட்டு மேலே ஒரு கோடு மாரி போட்டுருக்காங்களோ அதை எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா ஏ டேஸ், ஏ காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் மீனிங் ஒன்று தான். அப்போ இந்த ஏ டேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஏ டேஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏடஸ்க்குள்ள ஃபார்முலா என்னென்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ, யூ மைனஸ் ஏ, இதுதான் ஃபார்முலா. அப்போ ஏடஸ் அப்படின்னாக்கா யூ மைனஸ் ஏ அப்படின்னு எழுதலாம். சரி, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த யூனிவர்சல் செட்டுக்கு பதிலாக அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படியே என்ன பண்ணுங்கள், இதுக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ யூ எடுத்துகிட்டு யூக்கு பதிலாக அந்த யூனிவர்சல் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் மைனஸுக்கு மைனஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த இது ரெண்டு செட்டுக்கு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ ரெண்டு செட்டு எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சப்ராக்ஷன். சப்ராக்ஷனுக்கு உள்ள டெஃபினேஷன், சப்ராக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ், ரெண்டு செட்டை வந்து எப்படி சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்னா, ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் செட் ஒன்லி, இதுதான் அதுக்குள்ள டெஃபினேஷன். இப்போ அதுபடி நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை முதல்ல கண்டுபிடிங்க. இதில் காமன் என்ன இருக்குது? பி டி எஃப் ஹெச். அதே பண்ணலாம் பிடிஎஃப்ஹெச். அப்போ இதுதான் காமன் எலமெண்ட்ஸ். இந்த காமன் எலமெண்ட்ஸை நான் அடையில் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, காமன் எலமெண்ட்ஸை விட்டுருங்கன்றாங்க. காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு இதில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட் பார்த்தீங்க, இதான் ஃபஸ்ட் செட்டு. அப்போ இந்த ஃபஸ்ட் செட்டில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? ஏ இருக்குது, ஏ கமா சி கமா இ கமா ஜி, அதான் எடுத்து எழுதியிருக்கோம். ஏ கமா சி கமா இ கமா ஜி, இதுதான் ஏடாஸ்க்குள்ள ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2ல பிடாஸ் கேட்டிருக்காங்க. அப்போ பிடாஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா யூ மைனஸ் பி, சரியா? யூ மைனஸ் பி அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் அப்படியே என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ யூனிவர்சல் செட்டுக்கு பதிலாக அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன், மைனஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டு செட்டு என்ன பண்ணணும், நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன டெஃபினேஷன், ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் செட் ஒன்லி அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு ஒரு காமன் எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அண்டர்லைன் பண்ணுவோம். இப்போ ஏ டிஇஹெச், அதுதான் இங்கே இருக்குது ஏ டிஇஹெச். அதனால் அண்டர்லைன் பண்ணிட்டேன், காமன் எலமெண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் செட்டில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், பி இருக்குது, பி பி கமா சி கமா எஃப் கமா ஜி. அப்போ இதுதான் ஆன்சர், இதான் வந்து பிடாஸ். பிடாஸ்க்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாருலாம் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஏடஸ் யூனியன் பிடஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏடஸ் யூனியன் பிடஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஏடஸ் ஏடஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி வேலையை கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே இருக்குது? ஃபஸ்ட் கொஸ்டினில் இருக்குது. ஏடஸ்க்குள்ள ஆன்சர் நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் திரும்ப கண்டுபிடிக்க வேண்டிய, அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து மேலே அந்த கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் இந்த தேர்ட் கொஸ்டின் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா, தேர்ட் கொஸ்டின் மட்டும் டேரெக்டாக கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஏடஸுக்கு நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கணும். அங்கே மேலே ஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஏடாஸ்க்கு வந்து யூ மைனஸ் ஏ அப்படின்னு போட்டு அதுக்கு புதுசாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். பிடாஸுக்கும் நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கணும். பிடாஸ்க்கு என்ன ஃபார்முலா? யூ மைனஸ் பி. அது ரெண்டையும் புதுசாக கண்டுபிடிச்சி அப்புறம் தான் நீங்கள் இங்கே எழுதணும். ஆனால் நமக்கு வந்து மேலே வந்து ஃபஸ்ட் கொஸ்டினில் ஏடாஸ் கண்டுபிடிச்சதுனால அதை எடுத்து நம்மளுக்கலாம், நீங்கள் இங்கே வந்து டைரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ கொஸ்டினில் ஏடாஸ் யூனியன் பிடாஸ்ன்றது, ஏடாஸுக்கு பதிலாக அந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் உள்ள ஏடாஸில் உள்ள எலமெண்ட்ஸ் அதை எடுத்து நான் எடுத்து காப்பி பண்ணிட்டேன். இடையில் யூனியன் இருக்குது, நான் யூனியன் போட்டிருக்கேன். ரெண்டாவது பிடாஸுக்கு உள்ள எலமெண்ட்ஸ், அதுவும் போன ஒசியில் இருக்குல்ல, அந்த பிடாஸுக்கு உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து நான் காப்பி பண்ணிட்டேன். பக்கத்தில் பார்க்கலாம் யூசிங் ஒன் அண்ட் டூன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா
அந்த யூசிங் ஒன், இந்த ஒன்லேருந்து தான் நம்ம ஏடாஸ்குள்ளே வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அதே போல் டூவில் தான் பீடாஸ்குள்ளே வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அதனால் பக்கத்தில் எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டு என்ன பண்ணுங்கள், ரெண்டு செட்டையும் நம்ம யூனியன் பண்ணணும். அப்போ யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, அப்போ யூனியன் ஆஃப் டூ செட்ஸ்க்கு வந்து என்ன டெஃபினேஷன், ரெண்டு செட்டை நீங்கள் வந்து யூனியன் பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸையும் சேர்த்து மொத்தமாக ஒரே செட்டாக எழுதணும் அப்படிங்கிறது அதோட டெஃபினேஷன். அப்போ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ரெண்டையும் சேர்த்து காப்பி பண்ணுவோமா, அப்போ ரெண்டு ரெண்டு ரெண்டுலேயும் உள்ள எலமெண்ட்டை சேர்த்து மொத்தமாக எழுத போகிறோம். அப்போ ஆர்டராக எழுதுவோம், ஏ எழுதிக்குவோம், ஏகமா பிகமா சிகமா இகமா எஃப்கமா ஜி அதான் இருக்குது. அப்போ ஏ டேஸ் யூனியன் பி டேஸ் அதுக்குள்ள ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்து வாங்க, அடுத்த கொஸ்டின் வாங்க, ஃபோர்த்து கொஸ்டின். ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். இதுவும் அதே போல தான், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ டேஸுக்கு என்ன பண்ணுங்கள், கொஸ்டின் நம்பர் ஒனில் இருக்க பார்த்தீங்கன்னா ஏ டேஸ், அந்த ஏ டேஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணுங்கள். இடையில வந்து இன்டர்செக்ஷன் போடுங்க, அப்புறம் பி டேஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து காப்பி பண்ணிடுங்க யூசிங் ஒன் கமா டூ. அப்படி என்ன அர்த்தம், இந்த ஒன் வந்து ஏ டேஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்தோம்ல, அது எங்கேருந்து எடுத்தோம், ஒன்லேருந்து எடுத்தோம். பி டேஸில் உள்ள எலமெண்ட்ஸ் எங்கேருந்து எடுத்தோம், கொஸ்டின் நம்பர் டூவில் எடுத்தோம். அதுதான் யூசிங்னு சொல்லியிருக்கேனா. சரி இங்கே வாங்க, இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன், ரெண்டு செட்டுக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுப்போம். இன்டர்செக்ஷனுக்கு டெஃபினேஷன் என்ன, இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ், காமன் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். அதுதான் இதுக்கு மீனிங். அப்போ இந்த ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், காமன் எலமெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுவோம். இந்த அண்டர்லைன் பண்ணிங்கன்னா இங்கே காமன் எலமெண்ட்ஸ் சியும் ஜி இருக்கா, அதே தான் சியும் ஜி இங்கே இருக்குது. அப்போ காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும் இன்டர்செக்ஷனில். அப்போ ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் ஈக்குவல் டு சி கமா ஜி. இதுதான் வந்து ஃபோர்த்து கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். சரி அடுத்து வாங்க, ஃபிஃப்த்து கொஸ்டின். ஃபிஃப்த்து கொஸ்டினில் என்ன கேட்டுருக்கான்னு பார்த்தல, ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். நல்லா கவனிக்கணும், ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ்ன்ட்டுருக்கு. இது ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, யூ மைனஸ் ஏ யூனியன் பி. எப்படி நம்ம ஏ டேஸ் எழுதும்போது யூ மைனஸ் ஏன்னு போட்டோமா, அப்போ ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். நல்லா கவனிச்சிக்க, இந்த டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேஷ் எடுத்துகிட்டு டேஷுக்கு பதிலாக தான் நம்ம யூ போடுறோம். அப்புறம் மைனஸ் போட்டுட்டு இங்கே இந்த டேஷுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் எழுதிடணும். இதுதான் இந்த ஏ டேஸ் என்ன எழுதணும், ஏ டேஸ் அப்படின்னாக்கா யூ மைனஸ் ஏன்னு எழுதணும். பி டேஸுக்கு வந்து பி மைனஸ் யூ மைனஸ் பின்னு எழுதணும். அதே போல் இங்கே ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா யூ மைனஸ் ஏ யூனியன் பி அப்படின்னு எழுதணும். சரி இப்போ இந்த ஏ யூனியன் பிக்கு வேல்யூ வேணும், ஏன்னா இப்போ யூக்கு என்ன பண்ணலாம், யூனிவர்சிட்டி உள்ள எலமெண்ட்டை நீ எடுத்து காப்பி பண்ணிவிடுங்க. ஏ யூனியன் பிக்கு நமக்கு எலமெண்ட்ஸ் வேணும், ஏ யூனியன் பிக்கு நம்ம எலமெண்ட் வேணும்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும், நான் இங்கேயே போட்டுக்கலாம், நீங்கள் சைடில் போட்டிருக்கேன். அப்போ ஏ யூனியன் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏக்கு பதிலாக ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் யூனியன் போட்டிருக்கேன், பிக்கு பதிலாக பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு சீட்டையும் என்ன பண்ணுங்கள், யூனியன் பண்ணுங்கள். யூனியன் பண்ணுறது என்ன பண்ணுவோம், ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக எழுதுவோம். அப்போ ரெண்டு யூனியன் பண்ணால் என்ன வரும், ரெண்டையும் சேர்த்து எழுதுவோமா, ஆர்டர் எழுதுவோம். ஏ இங்கே உள்ள ஏ ஃபஸ்ட் எழுதிட்டேன், ஏ கமா பி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஹெச், இதுதான் ஏ யூனியன் பி. இப்போ இங்கே வாங்க, கொஸ்டினுக்கு வாங்க, யூ மைனஸ் ஏ யூனியன் பியா, யூனா என்னது யூனிவர்சல் செட். அப்போ யூனிவர்சல் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன். அடுத்து மைனஸுக்கு மைனஸ் போட்டுட்டேன், ஏ யூனியன் பினா ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த ஏ யூனியன் பி இந்த இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து இங்கே எழுதிடுங்க. ஏ யூனியன் பை ஏ யூனியன் பிக்கு பதில் உள்ள எலமெண்ட் சேர்த்து இங்கே எழுதிங்க, எழுதியாச்சு. இப்போ அடுத்து பண்ணலாம், இப்போ இது ரெண்டு செட்டுக்கும் உள்ள மைனஸ், ரெண்டு செட்டுக்கும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன டெஃபினேஷன், ரெண்டுலேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் செட் ஒன்லி அப்படி அதுதான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ரெண்டுக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை நான் அண்டர்லைன் பண்ணுறேன். இந்த கீழே அண்டர்லைன் பண்ணுறது பார்த்தீங்களா, ஏ பி டிஇஎஃப் ஹச், இதே இது நான் அண்டர்லைன் பண்ணது எல்லாமே இந்த காமன் எலமெண்ட்ஸ், அதே எலமெண்ட் இங்கேயும் இருக்கும். அப்போ காமன் எலமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டோம். இது சப்ராக்ஷன் அப்படின்னாக்கா காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்டாக ஃபஸ்ட் செட் ஒன்லி. அப்போ இந்த ஃபஸ்ட் இதான் ஃபஸ்ட் செட்டு, இந்த ஃபஸ்ட் செட்டில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இதில் வந்து சி இருக்குது, சி எடுத்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜி இருக்குது, ஜி இருக்கா, ஜி எடுத்து எழுதிட்டேன். அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா சி இருக்குது, சி கமா ஜி. இதுதான் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு, ஃபிஃப்த்து கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். அடுத்த பேஜ் பார்ப்போம், அடுத்த பேஜ் நம்பர் வந்து 15. அடுத்து நெக்ஸ்ட் பரல பேஜ் நம்பர் 15. இதில் அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிக்ஸ்த்து கொஸ்டின். சிக்ஸ்த்து கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ். ஏ இன்டர்செக்ஷன் ஹோல்டர்ஸ்னு இருக்கும், இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி
ஹோல்டர்ஸ். இதுக்கு ஃபார்முலா வந்து U மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதான் ஃபார்முலா. சிக்ஸ்த் க்வெஸ்சனுக்கு என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ். அப்போ இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா, U இது U இது U மைனஸ் U மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதான் ஃபார்முலா. அப்போ இந்த இங்கே உள்ள ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு நமக்கு வேல்யூ வேணும்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏக்கு பதிலாக ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எழுதிட்டேன், இன்டர்செக்ஷன் போட்டிருக்கேன், பிக்கு பதிலாக பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட். இப்போ ரெண்டு செட்டில் உள்ள காமன் எலமெண்ட் என்ன இருக்குது, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, டிஹெச். அதே டிஹெச் இங்கே இருக்குது, அப்போ அதான் காமன் எலமெண்ட்ஸ். காமன் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதுங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு டி கமா ஹெச், சரியா? இப்போ திரும்ப எடுத்து எழுதுங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ். அதுக்குள்ள ஃபார்முலா என்ன, யூ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ யூக்கு பதிலாக யூனிவர்சல் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியிருக்கேன், மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன், ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ கண்டுபிடிச்சிங்களே ஏ இன்டர்செக்ஷன் பியில் உள்ள எலமெண்ட்ஸ், அதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ ரெண்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னா என்ன மீனிங், ரெண்டுலேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட்டை எழுதணும். அப்போ பரவாயில்ல, காமன் எலமெண்ட் என்ன இருக்குது, டிஹெச். அதே டிஹெச் இருக்குது, காமன் எலமெண்ட் அதை விட்டுருங்க. விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஏகமா ஏ, ஏகமா பி கமா சி கமா, அதுக்கப்புறம் இ, இ கமா எஃப் கமா ஜி, இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல்டர்ஸ். அதுக்குள்ளே ஆன்சர் அடுத்து பரலாம். கொஸ்டின் நம்பர் செவன் வாங்க. கொஸ்டின் நம்பர் செவனில் என்ன கேட்டிருக்காங்க, ஏடஸ் ஹோல்டர்ஸ். இப்படி தான் படிக்கணும் அதை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஏடஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில், அதுக்கப்புறம் வெளியில் ஒரு கோடு போட்டுருக்காங்களா மேலே, அப்போ வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஏடஸ் ஹோல்டர்ஸ், இப்படி தான் படிக்கணும். அப்போ வந்து இந்த ஏடஸ் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, ஏடஸ் ஹோல்டர்ஸ் முதல்ல என்ன பண்ணுங்கள், வெளியில் ஹோல்டர்ஸ் பற்றிலாம் இந்த ஹோல்டர்ஸை முதல்ல ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ இந்த ஹோல்டர்ஸை ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணணும், யூ மைனஸ்ன்னு போடணும், யூ மைனஸ்ன்னு போடுங்க. யூ மைனஸ்னு போட்டு இப்போ கீழே என்ன இருக்குது, ஏடஸ் இருக்கா, ஏடஸ் சேர்த்து எழுதிருங்க. நம்ம வந்து இந்த ஹோல்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஹோல்டர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் எடுத்துருக்கோம். அப்போ யூ மைனஸ்ன்னு போட்டு கீழே உள்ளதெல்லாம் எழுத போகிறோம். அப்போ கீழே வந்து ஏடஸ் இருக்குது, ஏடஸ் இங்கே எழுதிருங்க, இது ரொம்ப முக்கியம், ஏடஸ் ஹோல்டர்ஸ். அப்போ அதுக்குள்ளே ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா, யூ மைனஸ் ஏடஸ், இதான் ஃபார்முலா. சரி, இப்போ இதுக்கு எப்படி வெளியே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யூனா என்னது, யூனிவர்சல் செட். அப்போ யூனிவர்சல் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டேன், மைனஸுக்கு மைனஸ் போட்டுட்டேன், ஏடஸ், ஏடஸ்க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டியில் இருக்குது இல்லையா ஏடஸ். அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுங்கள், ஏடஸ்க்குள்ள வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணுங்கள். இல்லை அவங்க வந்து கொஸ்டியில் வந்து இது மட்டும் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணணும், ஏடஸ்க்கு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏடஸ்க்கு உள்ள ஃபார்முலா என்ன, ஏடஸ்க்கு இவ்வளோ வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ ஏடஸ்க்கு எப்படி எழுதிங்க, யூ மைனஸ் என் போடுமா, அப்போ யூ மைனஸ் என் போட்டு நீங்கள் ஏடஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருந்து நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிக்கனால நான் எடுத்து இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ ஏடஸ்க்கு பதிலாக அதோட எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கோம் யூஸிங் ஒன். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டியில் தான் அந்த ஏடஸ்க்குள்ளே வேல்யூ இருக்குது, அது அதை யூஸ் பண்ணி நான் என்னமோ எடுத்து கொண்டு இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம ரெண்டுக்குள்ளே சப்ராக்ஷன், ரெண்டு செட்டுக்குள்ள சப்ராக்ஷன் எப்படி செய்வோம், நம்ம ரெண்டு செட்லேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸாக ஃபஸ்ட் செட் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதே அப்ளை பண்ணுங்கள். இப்போ ரெண்டுலேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் ரெண்டில் பண்ணுங்கள், ஏ, ஏ வந்து காமனாக இருக்குது, ஏ காமனாக இருக்குது, சி காமனாக இருக்குது, இ காமனாக இருக்குது, ஜி காமனாக இருக்குது, அப்படி தானே, ஏசிஇஹெச். நான் வந்து அடையில் பண்ணிட்டேன். அப்போ அதை விட்டுருங்க, விட்டுட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பி இருக்குது, பி கமா டி கமா எஃப் கமா ஹெச், இதுதான் ஏடஸ் ஹோல்டர்ஸுக்குள்ள ஆன்சர். கிளியரா? அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் எயிட்டு பாருங்கள். எயித்து கொஸ்டினில் பிடாஸ் ஹோல்டர்ஸ், அது இது எப்படி எழுதலாம், பிடாஸ் ஹோல்டர்ஸ். அப்போ இந்த ஹோல்டர்ஸை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம், பிடாஸ் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஃபார்முலா வந்து யூ மைனஸ் பிடாஸ், சரியா? இப்போ இது அதே போல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூக்கு பதிலாக யூனிவர்சல் செட், யூனிவர்சல் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு, மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பிடாஸ், பிடாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே இருக்குது, கொஸ்டின் நம்பர் டூவில் இருக்கா, அதான் யூசிங் டூன்னு போட்டிருக்கேன். அப்போ கொஸ்டின் நம்பர் டூலேருந்து பிடாஸ்க்குள்ள வேல்யூ எடுத்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கூட சப்ராக்ஷன் தானே, சப்ராக்ஷனாக என்ன பண்ணுவோம், காமன் எலமெண்ட்ஸை விட்டுருவோம். அப்போ காமன் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த அண்டர்லைன் பண்ணுங்கள், பிசிஎஃப்ஜி, அதே தாங்க பிசிஎஃப்ஜி. அப்போ காமன் எலமெண்ட்ஸை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள ரிமைனிங் எலமெண்ட் என்னென்ன இருக்குது, ஏ கமா டி கமா இ கமா ஹெச், அப்போ இதுதான் பிடாஸ் ஹோல்டர்ஸ்க்குள்ள ஆன்சர். அடுத்து பாருல, இந்த ஃபோர்த்து கொஸ்டின் இருக்குது பாருல, அதே எக்ஸசைஸில் ஃபோர்த்து கொஸ்டின் இருக்குது,
ஃபோர்த்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கொஸ்டின் இருக்குது. அதாவது இந்த தேர்ட் கொஸ்டின் மாடல், தேர்ட் கொஸ்டின் இப்போ பார்த்தோம்ல இதே மாடல். அண்ணா அவங்க நம்பர் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை மாற்றிருப்பாங்க, ஏங்கர் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை மாற்றிருப்பாங்க, பீங்கர் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை மாற்றிருப்பாங்க. மற்றபடி அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் போட்டோம்ல, தேர்ட் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்லாம் போட்டோமோ எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி அதே மாடலில் ஃபோர்த்து கொஸ்டின் இருக்கும். ஃபோர்த்து கொஸ்டினில் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஃபோர்த்து கொஸ்டினில் இது எல்லாமே நீ கண்டுபிடிக்கணும். இது அப்படியே வந்து தேர்ட் கொஸ்டின் போட்டோமா இல்லையா, அந்த தேர்ட் கொஸ்டின் எப்படி போட்டோமோ அதே தான் ஃபோர்த்தில் இருக்குது. அதனால் ஃபோர்த்து வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காகவே போடலாம். நீங்கள் ஃபோர்த்து வந்து என்ன பண்ணுங்கள், நீங்களே கண்டுபிடிங்க. அது ஹோம்ஒர்க், அது ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். ரெஃபர் புக் பேஜ் நம்பர் 19, புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 19 இருக்கும். 19 வந்து அதில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 1.3 இருக்கும். 1.3 வந்து ஃபோர்த்து கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் நீங்களே போடுங்க. சரியா, போடலாம். ஏன்னா இப்போ தேர்ட் கொஸ்டின் எப்படி போட்டிருக்கோம், அதே மாடல் தான், அதே ப்ராப்ளம் தான். தேர்ட் கொஸ்டினில் ஒரு எயித்து கொஸ்டின் கண்டுபிடிச்சோமா, இதே எயித்து தான் ஃபோர்த்துலேயும் இருக்குது. அப்போ ஃபோர்த்து கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க்கு நீங்களே போடுங்க. அதில் போட்டுட்டு புக் பேக்கில் ஆன்சர் இருக்கா செக் பண்ணி பாருங்கள். அதில் டவுட் எது இருந்தால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே, தேங்க்யூம்மா.